புதுச்சேரியில் முதலமைச்சருக்கும் தனக்குமான பிரச்சினைகள் அண்ணனுக்கும் தங்கைக்கும் உள்ள பிரச்சினைகள் தான் என்று அம்மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். நெல்லையில் பழமையான நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலில் ஆணித்திருவிழாவையொட்டி தமிழிசை சவுந்தரராஜன் அங்கு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனக்கும் புதுச்சேரி முதலமைச்சருக்கும் இடையே மோதல் எதுவும் இல்லை என்று தெரிவித்தார். புதுச்சேரியை பிரதமர் மோடி பெஸ்ட் புதுச்சேரி என சொல்லியிருந்ததாக குறிப்பிட்ட தமிழிசை, தாம் அதை ஃபாஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற முயற்சிப்பதாக கூறினார். சிதம்பரம் நடராஜர் கோவில் விவகாரம் குறித்த கேள்விக்கும் அவர் பதிலளித்தார். இல்ல, அது கொஞ்சம் நிரந்தரமா தீர்க்கப்பட வேண்டியது. ஏன்னா நானே போகும்போது சில நேரம் இல்ல இதுல இந்த நேரத்துல பூஜைகள் இதை ஏறக்கூடாது. நானேனா நானும் ஒரு பக்தியாதான், ஆளுநரெல்லாம் கேட்கல. அதுல சில பிரச்சனைகள் இருக்கு. என்ன கேட்டா அரசாங்கமும் தீட்சிதர்களும் உட்கார்ந்து தீட்சிதர்களால என்ன பிரச்சனை, எந்த நேரத்துல அவங்க ஏன் விட மாட்டேன்றாங்க. அரசாங்கமும் இல்ல இதுல வந்து பொதுமக்கள் எல்லாருக்கும் பொதுவானதுதான் இறைவன் என் சபை அப்படின்னு உட்கார்ந்து இப்படி சண்டை போடுறதை விட உட்கார்ந்து என்ன பிரச்சனை என்று தீர்த்து கொண்டால் பரவாயில்லை என்பதுதான். ஏன்னா சிவன் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் தான். நடராஜர், அதுவும் சிதம்பரம் என்பது நமக்கு ஆதிகால கோயில்,